ஒருத்தர் மாற்ற வருவாங்களே நம்ம லைஃப்பை, அதுதான் இந்த படத்தோட மெய்ய கருத்து. லைக் அது இல்லைனா இந்த படம் ஓடி இருக்காது. ஸோ லைஃப்பில் எவனுக்காவது ஒருத்தன் வந்து வருவான், லைக் அது அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸு, லவ்வர், எது வேணா இருக்கலாம், அந்த பிரேக்கிங் பாயிண்ட் தாங்க ஒரு லைஃபு, அதுதாங்க இந்த படம். ஒரே ஒரு லைன் இதுதான் படத்தோட கருத்து. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஆர்ஜே பாலாஜியோட ஆக்டிங்காக இருக்கட்டும், லைக் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு சில இடத்துலாம் பிரேக் ஆகிடுச்சு. அது ஆஸ் யூஷுவல் சொல்கிற மாதிரி இதுதான், லைக் எப்படி சொல்ற ஒரு இந்தியா, லைக் தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்கேம், லைக் ரீசெண்டாக வந்த ஃப்ளட்டு, சாரி ஆ இல்லை அது வந்து அது மாதிரி தான். பட் டு பி ஆனஸ்ட், நம்ம இன்னைக்கு இன்றைக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி நம்ம ஃப்ளட்டு பார்த்தோம்ல, எதிரே பார்க்காத ஃப்ளட்டு வேளச்சேரியில் வந்துச்சு, பள்ளிக்கரணையில் வந்துச்சு, நம்மளே எதிர்பார்க்கல, ஏன் வந்துச்சுன்றது தெரியல. ஸோ இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு இல்லை, லைக் ஏன் வந்திருக்குன்னு, பிகாஸ் ஆஃப் பில்டிங்ஸ், அங்கே இருக்கிற அழிப்பு, அங்கே இருக்கிற இது பண்ணதுனால, டு பி ஆனஸ்ட் ஏரியில் கட்டியிருக்கனால தான் வீடு வெள்ளம் வரும்ன்றது உண்மை தானே. ஸோ அது அப்படியே இதோட இது. பட் இந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு லைக் ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்த படம், இப்போ எடுக்காதது. எனக்கு தெரிஞ்ச டு பி லைக் எனக்கு தெரிஞ்ச மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆகிற சமயத்தில் படம் எடுத்திருக்காரு. அது எனக்கு தெரிஞ்சதுனால நான் சொல்கிறேன். சாரி இல்லை, கேமியோ தான், கேமியோ கேமியோவாக பாருங்கள். ஸோ எதுவுமே இல்லை, லைக் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்குது. லைக் எனக்கு இன்னொரு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, படத்தில் வந்து தி பெஸ்ட் சீன் இருக்குது. இப்போ ஒருத்தர் வந்து அழிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது, இன்னொருத்தர் ஆப்போனன்ட், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 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 கம்பெனி இருக்குது, இன்னொரு கம்பெனி அழிக்கணும் என்ன பண்ணுவாங்க, அவங்களை டாமினேட் பண்ணுவாங்க. ஆனால் இதில் ஒரு பிரேக் இருந்தது, அந்த பிரேக்லாம் எனக்கு சொல்ல வார்த்தையில் அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு கம்பேரிட்டிவ் ப்ளூ ஸ்டார் அண்ட் சிங்கப்பூர் சலன் கோயிங் டு பி சிங்கப்பூர் சலன் டெஃபினெட்லி. படம் சூப்பராக இருக்கு ப்ரோ, உண்மையாகவே ஆர்ஜி பாலாஜி சூப்பராக பண்ணியிருக்காங்க. நடித்த சின்ன பசங்க ரெண்டு பேருமே செம்மையாக நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டோரி சத்யராஜ் சார், அதுக்கப்புறம் ரோபோ சங்கர், எல்லாருமே செம்மையாக நடிச்சிருக்காங்க. படம் சூப்பர், சும்மா அது ஒரு ஒரு கான்செப்ட் மாதிரி தான் வராரு இன்னில, அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அரவிந்த் சாமி வருவார் உள்ள, நல்லாயிருக்கும் படம், அவர் வராரு உள்ள, சஸ்பென்ஸ் நல்லாயிருக்கும், படம் சூப்பராக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி எல்லாருமே பார்க்க வேண்டிய சொல்லுவோம். காமெடி கலாட்டா எல்லாருமே, ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம், இவங்க அவங்க இல்லை, எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் சூப்பராக இருக்குது. 5/5 கொடுக்கலாம், சூப்பராக இருக்கு படம். அதான் ஒரு ஊரில் லாகே ஆகாமல் சப்போர்ட் ஆகுது படம், நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் வந்து எனக்கு ரொம்ப ஒர்க் ஆச்சு. காமெடி கலந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் காமெடியாக இருந்தது, கொஞ்சம் இல்லை, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா காமெடியாக இருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்து மோட்டிவேஷனலாக இருந்தது. படம் வந்து நம்மளுக்கு பிடிச்சதை செய்யலாம், அதுக்கு எவ்வளோ தடை வந்தாலும் அதை கண்டிப்பாக பிடிச்சிட்டே பண்ணால் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒர்க் ஆகுன்ற மாதிரி இருந்தது. இதுக்கு முன்னாடி பர்ஃபார்மன்ஸ்க்குன்னு ஒரு படம்னு பண்ணலாம் இது, ஏன்னா ரன் பேபி ரன், இது மாதிரி ரன் பேபி ரன் வந்து பயங்கர த்ரில்லராக இருந்தது. அதுக்கு மேலே எல்லாமே சார்காஸ்டிக்காக தான் பண்ணுவார், எந்த காமெடினாலுமே சார்காஸ்டிக்காக தான் இருக்கும். பட் அதெல்லாம் தாண்டி இதில் வேறு லெவல் ட்ரை பண்ணியிருக்காரு, ஆக்டிங்க்குன்னே பண்ணியிருக்காரு. அது நல்லா ஒர்க் ஆச்சு எனக்கு. ஆக்சுவலாக 2 நிமிஷம் நம்ம சும்மா வந்து ஓப்பனிங் மட்டும் தான், அந்த ஒரு கேமியோன்ற மாதிரி வச்சுருப்பாங்க, நல்லா இருந்தது அவ்வளோதான். அதான் ப்ரீ இன்ட்ரோல்லேருந்து இன்ட்ரோல் வரைக்குமே அவர் தான் வேறு லெவல். ஆக்சுவலாக அவர் இந்த வயசுலையுமே இந்த மாதிரி ரோல் பண்ணுறதுலாம் வேறு லெவல் இருந்தது. அந்த சீன் ஃபுல்லாக சிரிச்சுட்டே இருந்தோம். அதான் ஃபஸ்ட் ஆஃப் காமெடியாக கொண்டு போயிட்டாங்க, செகண்ட் ஆஃப் சீரீஸாக கொண்டு போயிட்டாங்க. 5/4 கொடுக்கலாம். தேங்க்யூ ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி பிரதர். இது நம்ம அவங்க உங்களுக்கு ஒரு குலத்தொழில் இருக்கும், சம்திங் இருக்கும்போது அந்த தொழிலை வச்சு ஒருத்தனை வந்து டிசைன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது, இன்னொன்று அவன் டேலண்ட்டை வச்சு அவனால் என்ன வேணால் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அந்த கான்செப்ட். அப்புறம் ஒருத்தன் போராடி வரும்போது என்னென்ன பிரச்சனை வரும், அவனுக்கு என்னென்ன தொழில் போட்டி வரும், அதெல்லாம் சமாளித்து ஒருத்தன் எப்படி வரான், ஃபேமிலி கல்யாணம் பண்ண இடத்துல எப்படி ஆகுது, ஸோ எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி ஒருத்தன் முன்னேறி வருவான்ல, அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி தான் இது. எமோஷனல் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு பிரதர், ஏன்னா மியூசிக்கோட அந்த கேமரா ஆங்கிள்ஸு, அவர் ஒருத்தர் வந்து சூசைட் பண்ண போவார், அந்த இடத்துல வந்து ஒரு பாட்டில் வச்சுருக்காங்க, ஒரு குழந்தை அழுகிற சவுண்டு கேட்கும், ஸோ அது ரொம்ப கனெக்ட் ஆகிருந்துச்சு. ஒருத்தன் சாக போகிறோன்னு நினைக்கிற இடத்துல வந்து ஒரு குழந்தை பிறகுது அப்படின்றதெல்லாம் சினிமாட்டிக்காக அந்த ஆளு சினிமாட்டோகிராஃபர் சூப்பராக பண்ணியிருக்காரு. அந்த இடத்துலேருந்து கேமரா வச்சு நம்ம தனித்தனியாக டயலாக்ல சொல்லாமல் சினிமாட்டோகிராஃபரே சூப்பராக பண்ணியிருக்காரு. ஹீரோயின் வீட்டை பார்க்க போகும்போது அந்த ஹீரோயின் கண்ணில் பார்ப்பா ஃபுல்லாக எல்லாம் பணக்காரதாக தெரியும், அதை வந்து டயலாக்ல சொல்லியிருக்கலாம், நீ உன்ட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அது ரொம்ப அழகாக அது இதுலேயே காமிச்சிட்டாரு, கேமராலே காமிச்சிட்டாரு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சினிமாட்டோகிராஃபர் காமெடி சூப்பராக ஒர்க் அவுட்டாக இருக்கு பிரதர். சத்யராஜ் வேற லெவல் பண்ணியிருக்காரு. லால் சூப்பர் பிரதர். அவர் ஆப்வியஸ்லி அவரோட ஆக்டிங் இருக்கும்ல, வில்லன்னா வில்லன், ஒரு மாதிரி சாஃப்ட்னா சாஃப்ட், இதில் ஓவர் சாஃப்டாக இருக்கார். அவர் தான் மென்டாரு ஆர்ஜே பாலாஜிக்கு. கேமியும் வர்றாங்க பிரதர், அதான் ஒருத்தர் டெய்லரில் காமிச்சிட்டாங்க, இன்னும் 2 பேர் இருக்காங்க உள்ள. அவர் ஒருத்தர் கடவுள் மருத்துவர் வராரு, வந்துட்டு ஒரு 2 சீன் வராரு, 2 சீன் நல்லா கிளாப்ஸ் வாங்கிட்டு போயிடறார் அவ்வளோதான். ஆமாம், அவர் ஏன் வர எதுக்கு வரலாம் கேட்காதீங்க, லாஜிக் படி பார்த்தா அவர் எங்கேருந்து வந்தாரெலாம் தெரியாது. நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது ஒருத்தனை பார்த்து ஒருத்தன் 10 ரூபா கொடுத்துட்டு ஒன்றும் இல்லடா சரியாயிருன்னு சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும், ஒரு ஃபீல் வரும்ல, கடவுள் மாதிரி இருப்பான்ல, அவனை யாரெல்லாம் நமக்கு தெரியாது, அந்த மாதிரி ஒரு ஆள் தான்.
டென்னுக்கு வந்து ஒரு 7 கொடுக்கலாம் பிரதர். அந்த புஃபே ஷோவில் வந்து போட்டிருப்பாங்க, அந்த ஒரு 3 லைன்ஸே 2 லைன்ஸே போட்டிருப்பாங்க, அந்த படத்தை ஃபுல்லாக பார்க்க சொல்ல படம் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது, கண்டென்ட் வைஸ் நல்லா இருக்குது, ஃபர்ஸ்ட் ஆஃப் சில்ட்ரன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். செகண்ட் லால் சார் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு, சத்யராஜ் வந்து வில்லனிசம் கேரக்டர் ரோல் அதெல்லாம் கலந்த மாதிரி இருக்குது. நிறைய கெஸ்ட் அப்பீரியன்ஸ் வந்து அரவிந்த் சுவாமி, ஜீவா, அப்புறம் லோகேஷ் கனகராஜ் சார் இவங்கெல்லாம் வந்து கெஸ்ட் அப்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு இன்ஸ்பைரிங் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தொழில் பண்ணோன்னா இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோர் கணக்கில் இருந்தால் தான் பண்ணும் சக்ஸஸ் ஆகுன்றது இல்லை, நம்ம வந்து டேலண்ட் இருந்தாலே எந்த ஃபீல்ட்லேயும் முன்னுக்கு வரலாம் அப்படின்றத தான் சொல்லியிருக்காங்க. அதுதான் கண்டென்ட் வைஸும் நல்லா இருக்குது, அதை வந்து ரசிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப்ல சில்ட்ரன்ஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும், அது முக்கியமாக சொல்லணும். காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு, எமோஷன்ஸ்க்கு நிறைய வேல்யூ கொடுத்துருக்காங்க, ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது படம். ஆமாம், சொன்ன மாதிரி இன்ஸ்பைரிங்காக இருக்குது படம். எப்படி ஒரு சின்ன பார்பர் அதான் சலூனில் வந்து இன்ஸ்பைர் ஆகி ஒரு பெரிய ஸ்டைலிஸ்ட் ஆகிறாருன்றது தான் போட்டிருந்தாங்க 2 லைன்ஸில், அதை தான் படமாக வந்து ஃபுல்லாக நல்லா ரசிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதான் ஆர்ஜய் பாலாஜி கூட வந்து டஃப் கொடுக்குற மாதிரி இவர் வந்து அந்த வில்லன் ரோலாக இருக்கட்டும், அப்புறம் வந்து ரெக்ரெட் பண்ணி லாஸ்டில் சப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், பொண்ணுக்கும் மரும்பிள்ளைக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கட்டும், சத்யராஜ் சார் வந்து சூப்பராக நடிச்சிருக்காரு. அப்புறம் பார் சீன்ஸ்லாம் வந்துருக்கு, அது காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ரோபோ சங்கர் நடிச்சிருக்காரு, நிறைய கெஸ்ட் அப்பியரன்ஸ் நல்லா எல்லாமே கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் வந்து கண்டென்ட் நல்லா இருக்கும், இன்ஸ்பைரிங்காக இருக்கும்னு நினச்சி வந்தேன், ஆனால் ஓவராகவே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது படம், சூப்பராக இருக்குது. ஓகே, சூப்பராக இருக்குது. அதாவது படம் வந்து ஒரு 3 மணி நேரம் செலவு பண்ணுறாங்க, டிக்கெட்டோட வில வந்து 120 ரூபா. அந்த 3 மணி நேரத்தை வந்து அவன் செலவழித்து இங்கே வந்து உக்காந்துட்டு இருக்கானா, அவனை வந்து ஏதாவது ஒரு இல்லை என்டர்டைன்மெண்ட் பண்ணணும், இல்லைன்னா கருத்தை சொல்லணும். அந்த படம் எதுக்கு எடுத்துருக்காங்கன்னே தெரியல வந்து. இப்போ சொல்லுவேன் இல்லைங்கன்னா, எனக்கு வந்து நீ சரியாக படிக்கலன்னா சிறைக்க தான் போவ அப்படின்னு அது டைலாக்காக வருது. நான் இந்த வார்த்தையை நான் சொல்லலை, நான் அப்படி ஒருத்தன் படிச்சுட்டு முடித்திருத்துறதுக்காக போகிறான். இது ஒரு சீரியஸ் படமா, ஒரு காமெடி படமா, ஒரு கிரிஞ்சு படமா, ஒன்றுமே புரியல வந்து. இது எதுக்கு எடுத்திருக்காங்கன்னு தெரியல. சத்யராஜ் மட்டும்தாங்க படத்தை காப்பாற்றுறாரு.